हाय फ्रेंड्स, वेलकम टू दि रम्मी प्रोफेसर चैनल। ना प्रभु, इप्पो इंद वीडियो पातीना बेसिक टिप्स दान इंद वीडियो ना सोल्ला पोरेन। इदु पातीना नम्म अडिकडी पातीना ओरु रेंडु सीट वंदा कुरिप्पिट्ट रेंडु सीट वंदा नमक शो आयिडुम, अल्लदु नम्मकिट्ट रम्मी जोकर इरुक्कु, ओरु मूणु सीटो नालु सीटो तेवै, आना पॉइंट रोम्ब कम्मिया इरुक्कु अप्पडिंगिर सिचुवेशन इरुंदा मट्टुम आडुंग, इल्लैना आडाधींग, मुडिंज अलवुक्कु कमुत्ति आडुंग अप्पडिनु ऐन सोल्रोम अप्पडिना अदु इंद वीडियोल पार्क्कलाम। அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அல்லது அந்த மாதிரி சீட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமுத்தி ஆடுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ட்ரா ரெண்டு சுற்று அல்லது மூணு சுற்றுல யாரோ ஒருத்தர் நம்மளோ அல்லது வேறு யாரோ ஒருத்தர் ஷோ பண்ணிடுவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் ஆன்லைன் ரம்மி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, மூணு சுற்று அதிகபட்சம் மூணு சீட் எடுப்பாங்க, ஷோ வச்சுருவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இது ஏன், என்ன காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் பேசிக்கான விஷயந்தான், ஆனால் இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் விளையாடும் போது நம்ம அதை கவனத்தில் வச்சுருக்கிறதில்ல. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்த்துட்டுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம லோக்கலில் வெளியே விளையாடும் போது நம்ம நார்மலாக மூணு கட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரெண்டே கட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், நம்ம லோக்கலில் விளையாடும் போது ஒரு கட்டுக்கு ரெண்டு ஜோக்கர், அதாவது அட்டை ஜோக்கர் இங்கே கீழே இருக்க பாருங்கள், இந்த அட்டை ஜோக்கர் ரெண்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம நார்மலாக. ஆனால் இங்கே வந்து ஆன்லைனில் ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கட்டுக்கு ஒரு ஜோக்கர், ஒரு அட்டை ஜோக்கர், மொத்தமாக ரெண்டு அட்டை ஜோக்கர் தான் இருக்கும். அப்போது ஒரு கட்டுக்கு எத்தனை கார்டு அப்படிங்கிறது இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும், சில பேர்த்துக்கு அதுவும் தெரியறதில்ல. இப்போ ஒரு கட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேடு, ஆட்டினு, டைமண்டு, கிளாவரு, இதில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 சீட்டு. அப்போ நாலுலேயும் சேர்த்துனா 4 13 52 சீட்டு, அது போக ஒரு அட்டை ஜோக்கர், அப்போ 53. இப்போ ரெண்டு கட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மொத்தம் 106 சீட்டு வருது. ரெண்டு சேர்த்துனா 53 53, 106 சீட்டு வருது. இப்போ 106ல் எல்லாத்துக்கும் கூட விளையாடுற 6 பேத்துக்கும் 13 13 கார்டு போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 78 சீட்டு, 13 × 6 78 கார்டு அப்படியே போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஜோக்கரில் இருக்கும், நமக்கு என்ன ஜோக்கர்னு காட்டுறதுக்கு ஒரு சீட்டு போயிடும். அப்புறம் ஓப்பனில் ஒன்று கிடக்கும், அப்படி பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு சீட்டு போயிடும். அப்போது 80 சீட்டு போயிடுச்சு. 106ல் 80 போயிடுச்சுன்னா மிச்சம் 26 சீட்டு மட்டும்தான் அங்கே க்ளோஸ்டில் இருக்கும். அந்த 26 சீட்டு தான் நம்ம எடுப்போம், அதில் 3 சீட்டுக்குள்ளே ஆட் ஆகிடுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சான்ஸை கலைக்கக்கூடாது. அதுக்குள்ளே நமக்கு வர மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே சீட்டு நமக்கு கண்டிப்பாக வந்துடும். புதுசாக நீங்கள் சான்ஸை செட் பண்ணி அதுக்கு ஒரு சீட்டு மேலேருந்து கீழே இறங்கும், நமக்கு ஏறும் அப்படின்னு நினச்சி விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி நடக்காது. அதுக்குள்ளே வேறு யாரோ ஷோ வச்சுருவாங்க. அதனால் இருக்கிற சான்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கைக்கு சீட்டு வந்த உடனே அதில் ஜோக்கர் இருக்குது, ரம்மி இருக்குது, ரெண்டு ஜோக்கர் இருக்குது, ரம்மி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு 3 செட்டு வந்துருச்சு நடத்தும். இன்னும் 1 செட்டு தான் வேணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு ஜோக்கர் அல்லது ரம்மி இருக்குது, ஒரு ஜோக்கர் ரம்மி இருக்குது அப்படின்னா இன்னும் நமக்கு எத்தனை சீட்டு வேணும், குறிப்பிட்ட சீட்டு ஏதாவது ஒன்று வந்தால் ஷோ ஆகிற மாதிரி இருக்கா, ஏதாவது அதாவது ரம்மியவே கழிச்சு இன்னொரு ரம்மி புதுசாக சேர்ந்ததுன்னா பழைய ரம்மியை கழிச்சு பரியில் சேர்த்தி எப்படியாவது ஆட்டம் பண்ண முடியுமா, ஒரே ஒரு சீட்டு குறிப்பிட்ட சீட்டு வந்தால் போதுமா, அல்லது ரெண்டு சீட்டு வந்துச்சுன்னா ஆட்டம் ஆகுமா. இப்படி வந்து எப்போவுமே நீங்கள் விளையாடும் போது ரம்மி இருந்துச்சு ஜோக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தான் மெயினாக பார்க்கணும். ஒரு சீட்டு வந்தால் ஆட்டம் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இதை அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. எல்லா ஆட்டமும் ரம்மி ஜோக்கர் இருந்ததுன்னா ஒரு சீட்டு குறிப்பிட்ட சீட்டு வந்தால் ஆட்டம் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருங்க. அல்லது ரெண்டு சீட்டு வந்தால் ஆட்டம் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சீட்டு துல்லியமாக வரத்துக்கு ஒரு 10 கேமில் 8 கேமில் துல்லியமாக அதே மாதிரி சீட்டு வரும். அதுதான் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி விளையாடும் போது 3 சான்ஸுக்கு மேலே, 3 ரவுண்டுக்கு மேலே, அதாவது அந்த 26 சீட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 26 சீட்டு தீந்து போய் மறுபடி ஷஃபிள் பண்ணி போடுறது. ஒரு 100 மேட்ச் விளையாண்டிங்கன்னா அந்த 100ல் ஒரு 3 மேட்சோ 4 மேட்சோ தான் ரீஷஃபிளிங் அப்படின்னு சொல்லி வரும். அதுவும் வந்து ரேஷ் 2 3லாம் வரதில்லை, ரம்மி சர்க்கிளில் வரும் ரீஷஃபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷப்பிள் பண்ணி மறுபடியும் கட்டை வைக்கும், அந்த மாதிரி நடக்கும். ஆனால் மிச்சம் 90 சில்லற மேட்சில் அந்த மாதிரி நடக்காது. அப்போ என்ன அர்த்தம்னா,
மூணு ரவுண்டில் கேம் முடிஞ்சிருது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சான்ஸை வந்து கலைக்காமல் ஆடுங்க. புதுசாக சான்ஸ் சேர்த்தி அதுக்கு ரம்மி சேரும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. பழைய சான்ஸை யூஸ் பண்ணுங்கள், பழைய சான்ஸ் சீட்டை போடாதீங்க. அதாவது இப்போது கடைசியாக ரெண்டு ஒரு ஜோக்கர் இருக்குது, ரெண்டு ரம்மி சான்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்றுக்கு வந்துச்சுன்னா ஆட்டமாகும் அப்படிங்கும்போது பழைய சான்ஸை வச்சுக்கோங்க. பழைய சான்ஸுக்கு தான் சீட்டு வரும் அதிகபட்சமாக. அது துல்லியமாக நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜோக்கர் இருக்குது, நாலு ஆட்டின் நாலு ஆட்டின் ஏழு இந்த மாதிரி ரெண்டு சீட் இருக்குதுன்னு வச்சுங்க. அதுக்கு இடையில் ஒரு சீட் ஏதோ அஞ்சோ ஆறோ எது வந்தாலும் ஆட்ட முடியும், ஒரு ஜோக்கர் நம்மகிட்ட இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட துல்லியமாக அஞ்சோ ஆறோ வரும். இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழைய சான்ஸை கலைக்காமல் விளையாடுங்க. அதே மாதிரி இந்த சின்ன கணக்கு வந்து எப்பவும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். 26 சீட்டு தான் இருக்குது, மொத்தம் 80 சீட்டு போயிடுச்சு, ஆளுக்கு 13 சீட்டு 78 சீட்டு போயிடுச்சு, ஜோக்கரில் ஒன்று இருக்குது, ஓப்பனில் ஒன்று இருக்குது, இப்படிங்கிறத உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக சான்ஸ் சேர்த்துவீங்க, அதுக்கு சீட்டு வராமல் போகும். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ நான் சொன்னதை, கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பெருசாலாம் பயங்கரமாலாம் யோசிக்க வேண்டாம். சீட்டு நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சீட்டு ஏதாவது வந்தால் ஆட்ட முடியுமா, அல்லது ரெண்டு சீட்டு வந்தால் ஆட்ட முடியுமான்னு மட்டும் யோசிங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஜோக்கர் மட்டும்தான் இருக்குது, ரம்மி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி வருமா, இந்த சீட்டை மாற்றி போட்டால் உங்களுக்கு சின்ன சீட்டை போட்டால் ஆகாத மாதிரி சீட்டு போடலாம், இந்த சீட்டை போட்டால் நமக்கு ஒரு டைமண்ட் 9 போட்டால் ஆட்டின் 9 மேலேருந்து வரும், இப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு போடவே போடாதீங்க. கட்டிலேருந்து வர்றது தான் மேக்ஸிமம் ஆட்டமாகும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கட்டில் இருந்து சீட்டு எடுங்க, மேலேருந்து போடுற சீட்டு சேர்ந்தால் மட்டும் அதில் ரம்மி ஆகுது அல்லது பரி ஆகுது அப்படின்னு சேர்ந்தால் மட்டும் அந்த சீட்டை எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ் சேர்த்துறதுக்காக அவங்க மேலேருந்து போடுற சீட்டை எடுக்காதீங்க, கட்டிலையே நமக்கு ஏறும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கட்டிலேருந்து வர சீட்டு தான் ஆட்டமாகும், ஏன்னா அதில் இருக்கிறது தான் நமக்கு வரும். மேலேருந்து வர சீட்டு கண்டிப்பாக சேர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். நாளைக்கு வந்து எந்தெந்த மாதிரி ஷோ வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு 4 அடி ரம்மி 3 அடி ரம்மி இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, அது எந்தெந்த மாதிரியெல்லாம் ஷோ வைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ரெண்டு கட்டு தான் யூஸ் பண்ணுறவங்க போது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம லோக்கலில் விளையாடும் போது 3 பூ, அதாவது இப்போ ஆட்டின்லேயே 3 10 சேர்த்துனா அதுவும் ரம்மியாகும். சில பக்கம் அதை வந்து தெனாலின்னு சொல்லுவாங்க, சில பக்கம் லண்டன் சொல்லுவாங்க, அப்படி ஒரு ரம்மி சேர்த்தலாம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி வரவே வராது, ஏன்னா ரெண்டு கட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி சான்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு நான் கரெக்டாக சொன்னானும் தெரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வேறு புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.